தென்மேற்கு பருவமழை அடுத்த 5 நாட்களுக்குள் கேரளாவில் தொடங்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ஜூன் மாதம் தொடக்கத்தில் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை வழக்கமாக தொடங்கும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழைதான் அதிக மழை பொழிவை தரும் என்றாலும் தென்மேற்கு பருவமழை சரிவர பெய்தால் மட்டுமே தமிழகத்தின் அணைகள் நிரம்பும். இந்த நிலையில் தென்மேற்கு பருவமழை 5 நாட்களுக்குள் கேரளாவில் தொடங்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னரபிக்கடல், மாலத்தீவு மற்றும் கோமரன் உள்ளிட்ட இடங்களில் தென்மேற்கு பருவமழை பெய்வதற்கு சாதகமான சூழல் நிலவுகிறது. மேலும் கேரளா, லட்சத்தீவின் சில பகுதிகள், மத்திய வங்காள விரிகுடா, வடகிழக்கு வங்காள விரிகுடா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை பெய்யும் என கணித்துள்ளது. கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கான குரூப் 4 தேர்வுக்கான ஆல் டிக்கெட்டுகளை TNPSC வெளியிட்டுள்ளது. கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட பணிகளில் காலியாக உள்ள 6244 இடங்களை நிரப்புவதற்கான எழுத்து தேர்வு அடுத்த மாதம் 9ஆம் தேதி காலை நடைபெறுகிறது. இந்த தேர்வில் பங்கேற்போருக்கான ஹால் டிக்கெட்டுகள் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக TNPSC அறிவித்துள்ளது. தேர்வுக்கு விண்ணப்பித்தோர் www.tnpsc.gov.in www.tnpsc.exam.in என்ற இணையதளங்களில் ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒருமுறை பதிவேற்றம் மூலம் விண்ணப்ப எண், பிறந்த தேதி ஆகியவற்றை உள்ளீடு செய்து ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் TNPSC அறிவுறுத்தியுள்ளது. சினிமா அரசியல் பணிகளுக்கிடையே நடிகர் விஜய் தனது பெற்றோரை சந்தித்தது இணையத்தில் பேசுபொருளாகியுள்ளது. தமிழக வெற்றிக்கழகம் கட்சி தொடங்கியதை அடுத்து நடிகர் விஜய் தனது சினிமா பணிகளை துரிதப்படுத்தியுள்ளார். அவர் நடிப்பில் உருவாகி வரும் கோட் திரைப்படத்தின் வேலைகள் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கின்றன. இதனிடையே அவர் சென்னை பட்டினப்பாக்கம் அருகே ஒரு புதிய இல்லத்தை வாங்கியுள்ளார். நவீன வசதிகள் கொண்ட அந்த இல்லத்திற்கு தனது தந்தை எஸ்ஏ சந்திரசேகர் மற்றும் தாய் சோபா ஆகியோரை வரவழைத்து வீட்டை சுற்றி காண்பித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது குடும்ப விவகாரங்கள் மற்றும் தனது அரசியல் பயணம் குறித்து பெற்றோரிடம் விஜய் மனம் விட்டு பேசியதாக கூறப்படுகிறது. மகன் விஜயின் எதிர்கால திட்டங்களுக்கு பெற்றோர் வாழ்த்திவிட்டு திரும்பியுள்ளனர். இதன் புகைப்படத்தை இன்று என்ற கேப்ஷனோடு எஸ்ஏ சந்திரசேகர் தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அரசியல் நகர்வுகள் தொடர்பாக ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் தந்தை எஸ்ஏசி உடன் விஜய் பேசுவதில்லை என்று அவ்வப்போது தகவல்கள் கசிந்த நிலையில் விஜய் தனது பெற்றோரை சந்தித்த புகைப்படம் அவரது ரசிகர்களை உற்சாகமடைய வைத்துள்ளது. இந்துத்துவா என்பது மதம் சார்ந்தது கிடையாது. இட்ஸ் எ வே ஆஃப் லைஃப், அது வாழ்வியல் முறை. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இந்துத்துவ தலைவர்தான் என்று தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை மீண்டும் தெரிவித்துள்ளார். சென்னை அமைந்தகரையில் உள்ள தனியார் மண்டபத்தில் பாஜக மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு பேசிய அண்ணாமலை, எத்தனை இடங்களில் வெற்றி பெறப் போகிறோம் என்பதை விட எவ்வளவு வாக்குகளை பெறப்போகிறோம் என்பதே முக்கியம் என்றார். தேர்தலில் கட்சியில் பணியாற்றாதவர்கள் மீது தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஒரு இந்துத்துவ தலைவர்தான் என்றும் இதுகுறித்து விவாதிக்க அதிமுகவினருக்கு அழைப்பும் விடுத்துள்ளார். அதனால யாராவது ஏடிஎம்கே நண்பர் இதை அப்போஸ் பண்றாங்கன்னா விவாதத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது. ஒரு எஸ்டிபிஐயோட நாங்கள் கூட்டணி வச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக மாத்தி பேச வேண்டிய அவசியம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்குமோ தவிர எங்கிருக்கல. நான் ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவவாதி என்று சொல்வதிலே என்ன தவறு? சீமான் குறித்து பேசிய அவர், முதலில் விஜயலட்சுமிக்கு பதிலை சொல்லிவிட்டு தன்னை குறித்து பேசுமாறு சாடினார். ராமர் கோயில் தேவை என்று தனது தொண்டர்களிடம் கையெழுத்து வாங்கி அனுப்பியவர் அவர். அன்று ராமர் கோயில் கட்டியதில் அதற்கு ஆதரவு தெரிவித்த மிகப்பெரிய இந்துத்துவ அழுத்தமான நம்பிக்கையுடைய இந்துத்துவ தலைவர் அவர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இந்து மதத்தின் மீது நம்பிக்கை கொண்ட இந்துத்துவா தலைவர் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை என்று தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்த காட்சிதான் இது. ஜெயலலிதா மிகச்சிறந்த இந்துத்துவா தலைவர் என்று தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியிருந்தார். அதற்கு அதிமுக மூத்த நிர்வாகிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், ராமர் கோவில் தேவை என்று தொண்டர்களிடம் கையெழுத்து வாங்கி அனுப்பியவர் ஜெயலலிதா என்று தெரிவித்தார். எங்களது நிச்சயமான நம்பிக்கை மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் இன்று இருந்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாக ராமர் கோயிலுக்கு சென்று அவர் ராமனை கும்பிட்டுவிட்டு நமது இந்தியாவின் பல நூறாண்டு கனவு நனவாகி இருக்கிறது என்ற கருத்தை பதிவு செய்திருப்பார் என்பது எங்களது அழுத்தமான நம்பிக்கை. ராமர் பாலத்திற்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்த போது ராமர் பாலத்தை ஆதரித்தவர் ஜெயலலிதா என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். தென்மேற்கு பருவமழை கேரளாவில் எப்போது தொடங்கும் என வானிலை மையம் கணித்துள்ளது.
மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மேஜையிலும் தனித்தனியாக வீடியோ பதிவு நடைபெறும் என்று தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் அடுத்த மாதம் 4ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. இதற்கான ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் முடிவடைந்த மாநிலங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகள், மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் உள்ளிட்டோருடன் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் ஆலோசனை நடத்தினார். காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாடுகள் குறித்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம் அளித்தார். தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கையை 39 மையங்களில் 234 அறைகளில் மேற்கொள்ள உள்ளதாக அவர் கூறினார். 3300 மேஜைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தேவையின் அடிப்படையில் கூடுதல் மேஜைகள் அமைக்கப்படும் என்றும் சத்யபிரதா சாஹூ கூறினார். 4ஆம் தேதி காலை 8 மணிக்கு தபால் வாக்குகளுடன் வாக்கு எண்ணிக்கை பணி தொடங்கும் என்றும் 8:30 மணியில் இருந்து மின்னணு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் கூறினார். ஒவ்வொரு மேஜையிலும் வாக்கு எண்ணும் பணி கேமராவில் பதிவு செய்யப்படும் என்றும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். சென்னையில் வாக்கு எண்ணும் மையங்களில் பணியாற்ற உள்ளவர்களுக்கு வரும் புதன்கிழமை பயிற்சி அளிக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட தேர்தல் அலுவலரான ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட உள்ள பணியாளர்களை கணினி உதவியுடன் குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பணியாணை வழங்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராதாகிருஷ்ணன், வாக்கு எண்ணும் பணிக்கு கூடுதல் மேற்பார்வையாளர்கள் பணியமர்த்தப்பட உள்ளதாக கூறினார். மேற்பார்வையாளர்கள், நுண்பார்வையாளர்கள் என 1433 பேர் வாக்கு எண்ணும் பணிகளில் ஈடுபடுத்தப்பட இருப்பதாகவும் தெரிவித்தார். வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட இருப்பவர்கள் எந்த மையத்திற்கு செல்ல வேண்டும் என்ற தகவல் 4ஆம் தேதி காலை 5 மணிக்கு தான் தெரிவிக்கப்படும் என்றார். பயிற்சி கவுண்டிங் எப்படி பண்ண வேண்டும்ங்கிற பயிற்சி வந்து எல்லாரும் நாங்கள் சேர்ந்து 29/5/2024 வெட்னஸ்டே அன்னைக்கு நம்ம பண்ண இருக்கிறோம். மேலும் 1ஆம் தேதிக்குள் அரசியல் கட்சியினர் பூத் ஏஜென்ட்களின் பட்டியலை அளித்தால் அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படும் என்றும் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். கேரள மாநிலம் மூணார் அருகே யானை செல்லும் வழியில் குறுக்கிட்ட சுற்றுலா பயணிகள் அச்சம் காரணமாக தலை தெறிக்க ஓடினர். அடிக்கடி வனப்பகுதியிலிருந்து வெளிவரும் படையப்பா யானை கேரளாவில் பிரபலமாக உள்ளது. மிரட்டும் உருவத்துடன் நீண்ட தந்தங்களை கொண்ட இந்த படையப்பா யானை மூணாரை அடுத்துள்ள கள்ளார் வனப்பகுதியில் உள்ள சாலையில் உலா வந்தது. அப்போது அந்த வழியாக காரில் சென்ற சுற்றுலா பயணிகள் சாலையை மறித்து இரு கார்களையும் நிறுத்தி யானையை தடுத்தனர். ஆனாலும் படையப்பா யானை கார்களுக்கு இடையே புகுந்து வந்தது. எந்த சலனமும் இன்றி அமைதியாக கம்பீரமாக படையப்பா யானை நடந்து வந்த நிலையில் அதை கண்ட இளைஞர்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். மரம்